சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதனால ஊரை விட்டு தலைமுறை வந்தேன். இன்னைக்குதான் ஊருக்குள்ளேயே நுழைஞ்சேன். திடீர்னு நீங்க முதுகுல கைய போட்டு என்னடா ராசன் சொன்ன உடனே ஏதோ போலீஸ் தான் வந்துடுச்சோன்னு சொல்லி பயந்துட்டேன். இப்ப நான் பாரு, ஒரு பயங்கரமான வேலையை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பாதிக்கப்பட்டவ மேல கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ணே, அப்படி என்னன்னே சாகசத்தை பண்ணிட்டு வந்தீங்க? சாகசம் பண்ணது ரா இல்லப்பா, என் மாப்பிள்ள. அத மறைச்சு போலீஸ திசை திருப்பறதுக்காக போலீஸுக்கு போனது மட்டும் தான். என்னன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. அது ஒண்ணு இல்லப்பா, இந்த ஊரு பொண்ணு ஒண்ட என் மாப்பிள்ள தூக்கிட்டா. பொண்ண தூக்கிட்டா இப்படி தனியா தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணுக்கு சொந்தக்காரங்க உங்களை சும்மா விட்டுட்டாங்களா? அது எப்படி விடுவா? வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல என் மாப்பிள்ள பொண்ணை தூக்கிட்டா, எப்படி என் மேல சந்தேகம் வரும்னு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான்னு அவனுக்கு முன்னாடி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். நான் நினைச்ச மாதிரி பொண்ணோட அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான். அப்புறம் எங்க ஜாதி பொண்ணை தூக்கிட்டானோ, தடுக்க போன என் மாப்பிள்ளைய அடிச்சுட்டானோ, அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். போலீஸும் குழப்பி அவனும் குழப்பிட்டான். தூக்குனது வேற யாராச்சும் இருக்குமோனு யோசிக்க ஆரம்பிச்சான். வேண்டியப்பட்டவங்களா? எங்க இஷ்டத்துக்கு விரோதமா என் அக்கா அம்மாவளை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ண வந்தா அந்த கோபி. ஆஹா, அப்படியா விஷயம்? அதான் அந்த பையன் காதல சேர்த்து வைக்க துடிக்கிறடா. ஏப்பா ராசு, நீ அந்த பையனுக்கு சொந்தக்காரன் தெரியாம நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஓகிட்ட சொல்லி விட்டேனே. அதனால என்னன்னு, அந்த பையன் எனக்கு சொந்தக்காரனே தவிர அவனுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. என் மேல போலீஸ்ல ஒரு புகார் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த புகார கொடுத்தவனே அந்த கோபி தான். அந்த பையனுக்கு நீங்க ஆட்டம் காட்டினீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. தங்கச்சிய போய் உங்க மாப்பிள்ள கட்ட வேண்டிய பொண்ணு வேற ஜாதிக்கார பையன் ஒருத்த காதலிச்சு கடத்திட்டு வந்துட்டான். அந்த ஓடு காலிக்கு ரெண்டு பேருக்கும் இந்த பையன் தான் அடைக்கல கொடுத்துருக்கான். ஓஹோ, இவ எங்கயே ரெண்டு பேரையும் மறைச்சு வச்சிருக்கான். எங்க பொண்ணை ஒப்படைச்சிட்டு உங்க பொண்ணை வாங்கிட்டு அவ தகச்ச கடத்திட்டு தான் ஏன் மாப்பிள. எப்படி சூப்பர்ண்ண, நல்ல காரியம் பண்ணிருக்கேன். இப்படி பண்ணா தானே இவனுங்களுக்கு எல்லாம் புத்தி. நான் பண்ண வேண்டிய வேலையை நீங்க பண்ணீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம்ண்ண. அப்படியே என் சார்பா உங்க மாப்பிளைக்கு என் நன்றிய சொல்லுங்கண்ண. சொல்லிட்டா போச்சு ராசு, நான் இப்ப கிளம்புறேன். விஷயத்துல ஏதாவது உதவி தேவைன்னா உனக்கு பண்ணுங்க, நான் உதவுறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க கிளம்புங்க. மலரையும் பழி வாங்குறதுக்கு இந்த கீதா குட்டியை தூக்கணும்னு திட்டம் போட்டவனே நான். கடைசியில் திட்டத்தை மாத்தி
எல்லாமே கோளாறாய் போச்சே. அதனால என்ன, நான் தூக்க முடியாத கீதாவை வேற ஒருத்தன் தூக்கிட்டான்ல, இதை விட வேற என்ன வேணும்? தங்கச்சி காணாம போன சோகத்தை பார்த்து அந்த கோபிப்பைய துடிக்கிற துடிப்பை பாக்குறதுக்கு நாம இல்லாம போயிட்டோமே. இந்த கோபிப்பைய வீடு இந்நேரம் கலகலத்து போயிருக்கும். காணாம போன புள்ளைய தேடி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா ஹத்துக்கிட்டல அலைவாங்க. இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது பயன்படுத்தணுமே. எப்படி 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 என்ன போனா என்ன யோசிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு இல்ல, மலருக்கும் கோபிக்கும் நான் பண்ண பாவத்துக்கு எப்படி பரிகாரம் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் போனா. நீ என்ன மன்னிச்சிட்டேங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? எவ்வளவு தூரம் திருந்தி இருக்கிறேன்றதுக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் போனா. ஆட்டுக்கறி எனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக புல்லுக்கட்டை கொண்டு வாங்க, அதை கடிச்சு தின்னுட்டு பசி ஆத்திக்கிறேன்னு எங்கேயாவது புளி கேட்குமா? இன்னும் நம்புறாங்க பாரு. இவங்கெல்லாம் இப்படி நம்பினா தான் நம்ம பொழப்பு பிரச்சனை இல்லாம ஓடும். குட்டி ஆட்டுக்கறிக்கு ஆசைப்பட்டு கூண்டுக்குள்ள வந்துட்ட. கூண்டோட கதவை இறக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா இறக்க. சொக்கு வீட்டுக்குள்ள என்ன நிலவரம்னு தெரியலையே. நம்ம செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, யார் யாரு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா திட்டம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். யார பிடிக்கிறது? அங்கேதான் நம்ம ஜோசியக்காரர் இருக்காரு, அவரை பிடிச்சா வேலை முடிஞ்சிடும். ஐயோ, இந்த நேரம் பார்த்து போன் அடிக்குதே. என்ன எப்படியாவது காப்பாத்துதா? ஐயோ, சிப்பாவுக்குள்ள போட்டு போன ஆப்பனவும் முடியல, எடுக்கவும் முடியல. ஒருவேளை ஏதாவது பூஜை ஹோமம் உட்காந்துருப்பானோ.